ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் நான்காம் பகுதி. முருகனும் மூத்தோனும் தாத்தா அப்பா அம்மா மாமா எல்லோரும் ரொம்பவும் பெரியவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, கூட பிறந்தவரும் ரொம்ப மகிமையுள்ளவர். கூட பிறந்தவர் என்றால் இவருக்கு அண்ணா கிடையாது, இவர்தான் மூத்த பிள்ளையார் மும்மணி கோவை என்றே இவர் மேல் ஒரு ஸ்தோத்திரம் இருக்கிறது. பிரபஞ்சத்துக்கே முதல் குழந்தை அவர். ஜேஷ்டே ராஜா என்பது வேதமே அவருக்கு கொடுத்திருக்கிற பெயர். கணபதிதான் எல்லோருக்கும் அண்ணா, அவருக்கு தம்பிதான் உண்டு. தமையன் பெரிய ஆசாமியா இருந்தால் அவன் பெயரை வைத்து கொண்டே தம்பி தடபுடல் பண்ணுவதுண்டு. இப்படியே தம்பிக்காரன் பிரமுகனாயிருந்தாலும் தனக்காக யோக்கியதை இல்லாத அன்னக்காரன் அதை காட்டி அதிகாரம் பண்ணுவதுண்டு. இங்கேயோ ஈச்சுர புத்திரர்கள் இரண்டு பேருமே சக்தி சாமர்த்தியங்களிலும் அனுகிரகத்திலும் ரொம்பவும் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால் பிள்ளையாருக்கு உறவுகளை சொல்லி பெருமை காட்டும்போது தம்பியும் சொல்ல வேண்டியிருக்கிறது. பிள்ளையாருக்கு விசேஷமாக 16 பெயர்கள் உண்டு. ஷோடச நாமாக்கால் என்று சொல்வார்கள். ஷோடசம் என்றால் 16. அஷ்டோத்தர சதம் சொல்லி பூஜை பண்ண முடியாவிட்டாலும் இந்த 16 நாமாக்களையாவது சொல்ல வேண்டும். சுமூகச்ச ஏக தந்தச்ச கபிலோ கஜ கர்ணகஹ லம்போதரச்ச விகடோ விக்னராஜோ விநாயகஹ தூமகேதூர் கனாத்யஷோ பாலச்சந்திரோ கஜானனஹ வக்ரதுண்டஹ சூர்பகர்ணோ ஹேரம்பஹ ஸ்கந்தபூர்வஜஹ. கடைசி பெயர் ஸ்கந்தபூர்வஜர், அதாவது ஸ்கந்தனுக்கு முன்னாடி பிறந்தவர். தம்பியை வைத்து தமையனாருக்கு பெருமை கொடுக்கும் பெயர். இப்படி இவருடைய பல உறவுக்காரர்களை பார்த்தாலும் இவர் ரொம்ப பெரிய இடத்து பிள்ளை என்று தெரியும். அதனால் அந்த பிள்ளையை நாம் மனங்குளிந்திருக்கும்படியாக பண்ண வேண்டும். அதற்கு கோபம் உண்டாகும்படியாக எதுவும் பண்ணாமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மூ உலகத்தின் மூத்த குழந்தையுடைய பிரீத்தியை நாம் முக்கியமாக சம்பாதித்து விட வேண்டும். நல்ல மனஸ் அருள் உள்ளம் இரக்க குணம் உள்ள அவர் எளிதிலே திருப்தி கொண்டு விடுவார். எப்போதுமே ஆனந்தமாக இருக்கும் அவரை நாமும் கொஞ்சம் குஷிப்படுத்திவிட்டால் அவருடைய மாதா பிதாக்களான பார்வதி பரமேஸ்வரர்கள் மனசையும் குளிரப்பண்ணி அவர்களிடமிருந்து சகல நலன்களையும் பெற்றுவிடலாம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.